ஆக்சுவலி வேற யாரோ பத்தி பேசினாங்க யார பத்தி பேசிட்டு இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த ஸ்டேஜ்ல எனக்கும் வெற்றிக்கும் சுப்பிரமணிய சிவாக்குன்னா யாருக்கு பெரிய தாடின்னு ஒரு பெரிய காம்படிஷன் போயிட்டு இருக்கு. ஆனா அதுல வெற்றி கொஞ்சம் ரொம்ப பெரிய தாடி வச்சிருக்காரு. தேங்க்ஸ் ஆல் ஆஃப் யூ ஃபார் கம்மிங். தேங்க்ஸ் மிஷ்கின் சார், தேங்க்ஸ் கல்யாண் சார். வெற்றி நான் சார் கூப்பிட மாட்டேன், அவர் இஸ் லைக் மை ஃபேமிலி, வி ஆல் ஸ்டார்டட் அவர் கெரியர்ஸ் டுகெதர். தேங்க்ஸ் வெற்றி. தேங்க்ஸ் வெற்றினா தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மதி. என்ன சொல்றது, ஆடுகளம் அவருடைய ஒர்க் போயிட்டு இருக்கும்போது தான் வந்து மதி வந்து அவருடைய ப்ரொஃபைல் வந்து சப்மிட் பண்ணாரு. நாங்கள் ஸ்டுடியோவில் சேர்ந்து தான் பார்த்தோம். ஸோ அப்போ தான் அவருடைய ஜேர்னியும் பிகின் ஆச்சு. ஐ டென்ட் நோ நான் வந்து மதி கூட வேலை செய்ய போகிறேன், இவர் வெற்றி டஸ்டண்டாக இருப்பார் அப்படிலாம் தெரியாது. ஜஸ்ட் ஹேப்பன்ட் இன் மை ஸ்டுடியோ. ஸோ ஐம் ரியலி ரியலி ஹாப்பி. நிறைய டெபியூட்டன்ஸ் வந்து என் கூட வந்து ஒரு ஒரு லக்கியான ஒரு காம்பினேஷனாகவோ இல்லை ஒரு ஒரு நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான காம்பினேஷன்ஸாக அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி மதி இதுவும் இந்த மாதிரி நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு காலேஜில் சேர்ந்து எல்லாரும் ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் ஒரு ஒரு ஃபுல் எனர்ஜி போட்டு படம் ஃபஸ்ட் டைம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டெபியூட்டன்ஸ் மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணி சூப்பராக ஒர்க் பண்ணி பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. முதல் நன்றி வந்து தனு சாருக்கு சொல்லணும். ஏன்னா நம்ம என்ன வேணால் படம் பண்ணலாம், அதை அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபிக்ஸ் பண்ணி அந்த படத்தை வந்து அடுத்த லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அவங்க பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நான் வந்து கண் கூட பார்த்துருக்கேன். நான் தெரிய ஒர்க் பண்ணேன், அசுரன் ஒர்க் பண்ணேன். ரெண்டு படமே ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம்ஸ் வந்து கொடுத்த ஒரு ப்ரொடியூசர். அவர் வந்து இந்த படத்தை எடுத்து அவர் எடுத்த அடுத்த வாரமே வந்து இந்த படம் வந்து ஏன்னா ரொம்ப ஒரு பட்ஜெட்டில் ப்ராப்பராக அவங்க ஒரு நல்ல விஷயம் பாலமேந்திர சார் கிட்டேயும் அவருடைய அஸ்டன்ஸ் இப்போ வெற்றி அவருடைய அஸ்டன்ஸ் என்னன்னா ஒரு வணிக ரீதியாகவும் ஒரு படத்தை வந்து எப்படி ஒரு சிக்கனமாக பண்ணணும், ஒரு எப்படி ஒரு இத்தனை டே ஸ்கூலில் இப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஒரு மாடியூலாக இந்த ஃபிலிம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அமைஞ்சிருக்காங்க, அஸ்டன்ஸும் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து தானு சார் வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி இது வந்து ஒரு வணிக ரீதியாக ஒரு வெற்றிக்குள்ளே போயிடுச்சு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபிலிமாகவும் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு புது யங்ஸ்டர் டிரெக்டர் அஸ்காம் ஹேஸ் அரைவ்ட் அப்படின்னு டெஃபினட்டாக நீங்கள் எல்லாரும் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து சுப்ரமணியம் சார் சொன்ன சிவா சார் சொன்னாங்க நான் வந்து படம் பார்த்து எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு. ஆக்சுவலி நான் படம் பார்க்கும்போது நான் என்னுடைய நான் அதில் நடித்தேன் அதெல்லாம் எப்பவுமே விலகி தான் பார்ப்பேன். ஐ எம் ஸோ யூஸ் டு இட். ரீரெக்கார்டிங் பண்ணும்போது அந்த படத்துலேருந்து விலகிடுவேன். நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த காப்பி பார்க்கும்போது அதில் என்னெல்லாம் குறைகள் இருக்குன்னு பார்த்து பார்த்து எனக்கு வந்து அப்படி தான் பழக்கம். ஸோ வெற்றி இப்போ நார்மலாக தான் ஷூட் பண்ணாங்கன்னா அவரோட ஸ்கெடியூல் ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே ஹில் பிச் இட் டு அஸ் ஒரு அது ஒரு சம்பிரதாயம் மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அது அதில் என்ன 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 ஒர்க் ஆகுது என்ன ஒர்க் ஆகல அப்படின்ற ஏரியாக்குள்ளே தான் போவோம். ஐ ஃபர்காட் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ் பிகாஸ் ஆஸ் அ கம்போசர் ஆல்சோ வென் ஐ அப்ரோச் எ ஃபிலிம் வந்து என்ன குறைகள் இருக்குது அப்படின்னு தான் பார்த்துட்ருந்தோம். ஸோ ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ப்ராமிசிங்கான ஃபிலிமாகவும் ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல வைபோடு வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். டெஃபினட்டாக நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கர்ஸ் கம் டு அவர் ஃபீல்ட் ஃப்ரம் அ குட் டீச்சர் அண்ட் அ குட் ஸ்கூல் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ், த கேமராமேன், த எடிட்டர், த சிங்கர்ஸ், த லிரிக் ரைட்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஆல் தி ஆக்டர்ஸ், நிறைய புது பசங்க இருக்காங்க. சோ மெனி பாய்ஸ் ஹவ் ஆக்டட், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாரும். அந்த ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் ஒரு 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 யங்கான ஒரு ஒரு ஃப்ரெஷ் ஃபிலிமாக ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். எனிவேஸ் நீங்கள் பார்த்துட்டு சொல்லணும், நாங்களும் சொல்லக்கூடாது. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.